மூன்று வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வற்புறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்பட்டு கம்பெனிகளுக்கு கைமாறக்கூடிய ஆபத்து என்பது இந்த சட்டங்களிலே இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழகம் கிளர்ந்தள வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். கடந்த 10 மாத காலமாக இந்திய தலைநகர் டெல்லியை சுற்றியுள்ள பல்வேறு எல்லைகளில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வற்புறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் உறைபனி, கடும் குளிர், கொட்டுகிற மழை, கொளுத்துகிற வெயில், சுழன்றடிக்கும் சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களால் 650க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் உலக வரலாற்றில் இப்படி 10 மாத காலம் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றதாக எந்த விதமான வரலாற்று குறிப்புகளும் இல்லை. இந்திய விவசாயிகள் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றதற்கு பிறகும் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசுவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. மாறாக ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டத்தை அலட்சியப்படுத்துவது என்கிற மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இத்தகைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களும் நடைமுறைக்கு வருமானால் இந்திய விவசாயிகள் இந்திய விவசாயத்தை விட்டு வெளியேறி கார்ப்பரேட்டுகளுடைய அடிமையாக போக வேண்டிய அவல நிலைக்கு உள்ளாவார்கள். விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்பட்டு கம்பெனிகளுக்கு கைமாறக்கூடிய ஆபத்து என்பது இந்த சட்டங்களிலே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உணவு தானியங்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கியிருப்பதன் மூலமாக இந்திய நாட்டு மக்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு நிலைமையை இதன் மூலமாக ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வேளாண் விளைபொருட்களை அரசாங்கம் கொள்முதல் செய்யாது, குறைந்தபட்ச ஆதரவு விலையை அது தீர்மானிக்காது என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ரேஷன் கடைகள் என்பது மூடப்பட்டு மக்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு நிலைமை என்பது ஏற்படும். வெளிச்சந்தையில் கூடுதலான விலை கொடுத்து வாங்க முடியாத மக்கள் பட்டினியால் சாகக்கூடிய நிலைமைக்கு இந்திய மக்கள் உள்ளாவார்கள். ஆகவேதான் உயிரை பணைய வைத்து இந்திய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாகவும் இந்திய நாட்டு மக்களுடைய பெரும்பகுதி மக்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பு என்பது அறிவுரை விடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழகம் கிளர்ந்தள வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தீர்மானம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரலாக எடுத்துக்கொண்டு இந்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தமிழக மக்கள், வணிகர்கள் கடையடைப்பு செய்தும், தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தும், பொதுமக்கள் ஒரு நாள் தங்களை வீடுகளுக்குள் முடங்கியிருப்பதன் மூலமாகவும் முழு அடைப்பை முழுமையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அன்றைய தினம் சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் ரயில் பயணங்களை தவிர்த்து, பேருந்து பயணங்களை தவிர்த்து இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நாங்கள் விடுக்கிறோம். நீங்கள் இதை செய்வதன் மூலமாக 10 மாத காலமாக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம். அது விவசாயிகளுடைய போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய போராட்டம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழுமையாக முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்றது, தமிழகம் ஸ்தம்பித்தது என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து பகுதி மக்களும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.